ஆசிய கோப்பை உமன்ஸ் கிரிக்கெட் போட்டி பங்களாதேஷில் நடைபெற்றது. அதில் இந்தியா உட்பட பல்வேறு ஆசிய அணிகள் கலந்து கொண்டன. இந்நிலையில் ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. டாஸ் வென்ற ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீம் பேட்டிங் செய்ய தொடங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 65 ரன்களை 9 விக்கெட் இழப்பிற்கு எடுத்தது. 66 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியன் உமன்ஸ் டீம் 8.3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 71 ரன்களை எடுத்து வெற்றியை பெற்று ஆசிய கோப்பையை வாங்கியது இந்தியன் உமன்ஸ் டீம். இந்திய அணியின் பவுலிங்கில் ரேணுகா சிங் அதிகபட்சமாக 3 விக்கெட்களை வீழ்த்தினார். பேட்டிங்கில் ஸ்மிருதி மந்தானா 51 ரன்களை எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியன் பிளேயர்ஸ் ரேணுகா சிங் பிளேயர் ஆஃப் த மேட்சாகவும் தீப்தி சர்மா பிளேயர் ஆஃப் த சீரியஸாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.